பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியில் சகல மிருகங்களையும் ஆகாயத்தில் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவாம் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்திலே கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேருக்கானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கும் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஐந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் திராயிரு மொழி ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைந்தான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் இருந்து எடுத்த திராயிருவை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தான். அப்பொழுது ஆதாம், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறான், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். இதில் மொத்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதியில் வாசிப்பாயிற்று. ஆ, இந்த